டியர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சண்டே சண்டே வீக்லி டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறோம். இந்த சண்டேக்கான போர்ஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். 5.1 ஃபுல்லாகவே டெஸ்ட் எழுதணும் வித் எக்ஸாம்பிள்ஸோடு. ஈவினிங் 6 to 7 டெஸ்ட் எழுதிருப்பீங்க. பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அல்லது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறது பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பா புரியணும். நீங்க கண்டினியூஸா எந்த சப்போர்ட் இல்லாம, வெறும் யூடியூப் சேனல் சப்போர்ட் வச்சுக்கிட்டே, எந்த டியூஷன் எந்த தலைவலியும் இல்லாம பேரண்ட்ஸுக்கு, நீங்களே வீட்டுல படிச்சுட்டு இருக்கிறீங்க, செல்ஃப் ஸ்டடி பண்றீங்க, அவங்களுக்கு பெருமைப்படுத்துற மாதிரி நீங்க அவங்ககிட்ட கன்வே பண்ணுங்க. நாங்க இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருக்கிறேன், இந்த பாருங்க டெஸ்ட் எழுதி பாத்துருக்கிறேன் நானு, 8 மணிக்கு கீ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் 8 மணிக்கு நீங்க கீ ரிலீஸ் பண்ணிடுறேன் நானு. நம்ம நோட்ஸை வச்சு நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நோட்ஸ்ல சரியில்லை அப்படின்னா நீங்க இந்த கீ பார்த்தும் கரெக்ஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் ரைட்டாக தான் நீங்கள் ஃபுல் மார்க் கொடுத்துடலாம். இன்கேஸ் ஆன்சர் தப்பாக இருந்தால் ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் கொடுக்கலாம் நீங்கள். அப்போ நான் இன்னைக்கு கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுத்துருந்தேன். 10 கொஷின்ஸ் கொடுத்துருந்தேன், 10 × 5 உங்களுக்கு 50 மார்க் கொடுத்துருந்தேன் நான். அப்போ ஒன்றா பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். டயக்ராம் கம்பல்சரி கிடையாது, டயக்ராம் போட்டிருந்தாலும் தப்பு கிடையாது. ஆகவே மார்க்ஸ் அப்படியே அலர்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஆன்சர் ரைட்டாக இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் 50க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் 50 மார்க் டெஸ்ட்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வெற்றிக்கான முதல் படி நம்ம ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தீவிரமாக நம்ம உழைக்க போகிறோம், கடினமாக உழைக்க போகிறோம், இமாலய வெற்றி அடைய போகிறோம். ஆகவே டே 1லேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம், 5.1 முடிச்சிட்டோம். இப்போ புக்கில் ஒரு எக்ஸசைஸ் முடிச்சா கூட நீங்கள் ஒரு படிக்க தாண்டிட்ட மாதிரி கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ ஒரு 2 மார்க்கோ இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஷுவராக பப்ளிக் எக்ஸாமுக்கு வரும். அதை படிப்பதற்காகவும் அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம கண்டினியூஸாக உழைச்சிட்டு இருக்கிறோம். ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் பார்த்தீங்கன்னா 9th சம் ரொம்ப பெருசாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல் தயவுசெய்து பப்ளிக் எக்ஸாமில் போடாதீங்க. நம்மளுடைய நோட்ஸில் பாருங்கள், ரொம்ப ஷார்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். அந்த மெத்தடாலஜியில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. அப்போ ஆன்சர் நெகட்டிவ்ல வரக்கூடாது, நெகட்டிவ்ல வந்தாலும் நீங்க பாசிட்டிவ்க்கு மாத்திக்கணும், அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அப்ப இதை ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணீங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன், என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.